Hi, hello friends, welcome back to Chico Samayal. Chico Samayal, in this episode, we will see the recipe. Yes, of course, we will see a super Kerala mean kolamba. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோலாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த கேரளத்து மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் பசங்கினதுக்கப்புறமா 15 பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நம்மளுக்கு இந்த நல்லெண்ணெயில் பார்த்திங்க ஒரு அருமையான வாசனை வருது. இப்போ நம்ம 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கினது இருக்குது சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மீன் குழம்போட ஸ்பெஷலே இப்போ நம்ம செய்ய போகிற மெத்தடில் தான் இருக்குது. இதுக்கு 1 எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி, 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, தேவைக்கேற்ப கல்லுப்பு. இதெல்லாம் சேர்த்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம கையால் எல்லாமே சேர்ந்து பிசைஞ்சு எடுக்கிறதுல தான் நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டே வரும். இப்போ நம்ம மசாலாலாம் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு 8-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. இது கூட 4 மாங்காய் துண்டு சேர்த்துக்கோங்க. மாங்காய் மீன் குழம்புக்கு நல்ல மணம் கொடுக்கும். இப்போ நம்ம மீன் துண்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கிழங்கு மீன் எடுத்துருக்கிறேன், அது சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்துட்டு ரொம்ப கிளறி விடக்கூடாது. நீங்கள் அப்படியே 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க. மீன் 5 நிமிஷத்தில் வெந்துடும் நல்லாவே. அவ்வளோதான், நமக்கு மீன் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. ஃபைனலாக கேரளா ஸ்டைலில் இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், அருமையான வாசனையும் வரும். பாருங்கள் நம்ம மீன் எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போது கொத்தமல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரளத்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லாக கம கம கமனு மீன் வாசம் தாங்க. போங்க, இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த வாரம் சண்டே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிக்கோ சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, தேங்க்யூ ஆல், லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.